ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் வீடியோ. கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்துக்கிட்டோம்னா டெக் நியூஸ் தான் பார்க்க போறோம். இது என்னோட டெக் நியூஸ் உள்ள வீடியோ, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா தயவு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணா அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ் இந்த வீடியோல இன்னைக்கான கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டெக் நியூஸஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா நிறைய நியூஸஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து என்னென்ன சொன்னா இன்ஃபர்மேட்டிவா இருக்குமோ அது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது மூணுமே வந்து இன்னையில இருந்து பேன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஓகேவா? நிறைய நியூஸ்லயும் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸாவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குமே வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ஏதாவது ஒரு ரீப்ளை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? ஆக்சுவலா அது எதுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒண்ணு இல்ல ஓடிடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு அடல்ட்ரேட்டட் கண்டென்ட்டும் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் கண்டென்ட்ல வந்து ரொம்ப எப்பவுமே அவேரா இருக்கும், ஓகேவா? ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்காங்க, எதுவுமே வந்து அந்த ஒரு ஓப்பனா பார்க்க முடியாது. அது மூலம் அது வந்து அந்த அளவுக்கு யாருமே ப்ரிஃபர் பண்ணாது, ஓகேவா? ஏன்னா இது பப்ளிக்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற போது இவங்க வந்து அந்த மாதிரி கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்ப ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்துமே வந்து இவங்க ஒரு நோட்டீஸா வந்து இவங்க ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் வந்து நிறைய மிஸ்லீடிங் கண்டென்டா இருக்கட்டும், உங்களோட பிரைவசியா இருக்கட்டும், இல்ல என்னோட பிரைவசியா இருக்கட்டும், ஏதாவது லீக் ஆகுது, யாராவது மிஸ்லீட் பண்றாங்க, யாராவது அத ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரி, ஓகேவா, அது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா அந்த ரிப்போர்ட்டுக்கான ரீப்ளை வந்து எப்ப கிடைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் ஆயிரும். ஏன்னா பேஸ்புக் இருந்து நமக்கு ப்ராப்பரான ரீப்ளை வர்றது, ஓகே? இன்னும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொன்னாங்க இல்ல அந்த அளவுக்கு டைம் எங்களுக்கு கிடையாது, நாங்க ஏதாவது ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது உடனே ஆக்ஷன் வேணும். அந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இதை அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்ல பண்ணுவாங்களா அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே எந்த ஒரு ப்ரூஃபுமே அவங்க இது வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தரல, ஓகேவா? இதுக்கான டெட்லைன் வந்து அவங்க 25th of May வந்து தந்திருந்தாங்க, ஓகேவா? இப்ப 25th of May வரைக்கும் அவங்க இன்னும் ஒரு ரீப்ளை பண்ணாதனால 26th இருந்து இது பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வருது. ஆக்சுவலா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சிச்சு அப்படின்னா தாராளமா இது எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிடலாம் இந்த சைனா மாதிரி, ஓகேவா? ஏன்னா சைனாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஓடாது பாத்தீங்களா அந்த மாதிரி. ஆனால் இவங்க கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, அதுக்குள்ள இவங்க ஏதாவது ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பா வந்து இதை பேன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலம் தான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் கிடைக்குது. எந்த ஒரு சைக்ளோன் வரட்டும், ஃப்ளட் வரட்டும், இந்த கொரோனா டைம்ல ஆக்சிஜனுக்காக நிறைய ஹெல்ப் எல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா தான் நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால இதை வந்து இவ்வளவு சீக்கிரத்துல பேன் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அதுவும் நிறைய பொலிட்டீஷியனா இருக்கட்டும், நிறைய எலெக்ஷன் டைம்ல வந்து நிறைய பேருக்கு கேம்பெயின் நடத்துறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, நீங்களும் இந்த தப்பான ரூமரை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஓகேவா? இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்களும், ஃபேஸ்புக்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்களும், ட்விட்டர் உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் அவங்க வந்து இதை சும்மாவில் விட மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா ஒரு கண்ட்ரிலேயே வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து பேன் ஆகுது அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய லாஸ், ஓகேவா? பெரிய லாஸ்னா பெரிய லாஸ், ஆல்ரெடி அவங்க பணம் சம்பாதிச்சாங்க. ஆனா வந்து இந்த ஒரு கண்ட்ரிலேயே இவங்களோட சர்வீஸ் பேன் ஆகுது அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய லாஸ், அதனால அவங்க கண்டிப்பா பேன் ஆக விட மாட்டாங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவுமே வந்து பேன் ஆகுது, ஓகே? இதை நம்ம விட்டுருவோம், ஓகே? அதனால நீங்க இதை பத்தி எங்கேயுமே ரூமர்ஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தது என்ன பாத்துக்கிட்டோம்னா டிசோ, நம்ம ரியல்மி, ஓகேவா? ரியல்மி வந்து டிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் பிராண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. இந்த டிசோ அப்படிங்கிற ஆக்சுவலா லாஸ்ட் இயரே வந்து நார்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிச்சு, இவங்க என்ன புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் வந்து டிசோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா நிறைய ஆக்சசரிஸ் பேஸ்டான நிறைய டிவைசஸ் எல்லாமே வந்து இவங்க இதை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா ரியல்மி பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எவ்ரி 2 மந்த் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒன் பிளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒருக்க தான் எனக்கு உயிர் வரும், 6 மாசத்துக்கு ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். இதே ஷாமின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மாசத்துக்கு ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரியல்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், நான் பிபிகே பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிபிகே தான் வந்து ஓப்போ, விவோ, ஒன் பிளஸ் இந்த ரியல்மி எல்லாத்துக்குமே வந்து டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றது, அசம்பிளிங் எல்லாமே வந்து இவங்க தான் பண்றது, ஓகேவா? அவங்க வந்து பேட்டர்ன் டிசைன் எல்லாமே தந்துருவாங்க, என்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்துக்குமே தந்துருவாங்க, இவங்க வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இந்த பிபிகேல இருந்து அதிகமான டிவைசஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்றது வந்து யாரு பார்த்துட்டோம்னா இந்த ரியல்மி தான். ரொம்ப அதிகமா மாசத்துக்கு ஏதாவது 2-3 டிவைஸ் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருது, உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன், ஓகேவா? ஏன்னா இந்த டிசோ அப்படிங்கிற பிராண்ட் மூலமா நிறைய ஆக்சசரிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ஒரு சப் பிராண்ட் ஆஃப் ரியல்மி, ஓகே? அடுத்து வந்து PS5 பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து PS5 வந்து இப்ப மோஸ்ட்லி இந்தியாவில் நிறைய பேருக்கு கிடைக்கிறது எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக்னே வந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஏன்னா PS5 வந்து விலை அதிகமாகவும் அதுவும் இல்லாம அதுல நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சரோடும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கொஞ்ச நாள் ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்க்கு வந்து நிறைய சார்ஜஸ் வந்து கலெக்ட் ஆகாதனால இவங்க என்னன்னா மேனுஃபேக்சரிங்கே வந்து இவங்க கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க, மேனுஃபேக்சரிங்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா இவங்க 27th of May வந்து ஃபிளாஷ் சேல் வைக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ் சேல்ல மோஸ்ட்லி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், மத்தியானம் 12 மணிக்கு யாருக்காவது PS5 வேணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அவங்களோட அஃபிஷியல் ஷாப்பிங் சைட்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம மணி வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீங்க வெல்லும் கூட நீங்க அந்த சைட்ல இருந்து PS5 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வெப்சைட்டை நல்லா மேக் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா பூஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா ஹுவாவே இது. ஓகேவா, ஹார்மோனி ஓஎஸ் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம ட்ரம்ப் வந்து அமெரிக்கால ஹுவாவே வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணனால ஹுவாவே என்ன பண்ணுச்சுன்னா நாங்க வந்து எங்களோட ஓன் ஓஎஸ் ஹார்மோனி ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாவே மேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்மோனி ஓஎஸ் மேக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நியூஸ் கூட நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஹார்மோனி ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டோட செம்ம பிளேசிங் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஹார்மோனி ஓஎஸ் வந்து கண்டிப்பா இந்தியாவிலேயே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா, இது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து இது எக்ஸ்க்ளூசிவ் டு சைனா. ஓகேவா, சைனால வந்து இந்த ஹார்மோனி ஓஎஸ் தான் வந்து பூரா கூகுள் மாதிரி ரோல் ஆக போகுது. ஓகேவா, கூகுள் எந்த மாதிரி பவரோ அதே மாதிரி வந்து ஹார்மோனி ஓஎஸ் வந்து சைனாவில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன பிராண்டா இருக்கும், இல்ல பெரிய பெரிய பிராண்டா இருக்கும், எல்லாமே வந்து சைனாவில் இருக்கிறவங்க இந்த ஹார்மோனி ஓஎஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண போறாங்க. இது மூலமா இவங்களுக்கு நிறைய ஆண்ட்ராய்டுக்குள்ள ஏபிகே எல்லாமே சப்போர்ட்டடா வந்து, அதாவது தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது மூலமா இவங்க ஏபிகே பியூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். ஓகேவா, அதுக்கு வந்து இவங்க அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஹார்மோனி ஓஎஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இதை பார்க்கலாம். இவங்க வந்து இதுக்கான அப்டேட்டட் வெர்ஷனுக்கான வெர்ஷன் வந்து இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுக்கான மீட்டிங்கும் வந்து வைக்க போறாங்க. அது எப்ப வைக்கிறாங்களோ அப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா, அது பத்தின டீடெயிலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்தது ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து June 7th தன்னோட WWDC ஈவெண்ட் வந்து நடத்த போறாங்க. அந்த ஸ்பெசிபிக்கான ஈவெண்ட்ல வந்து லீக்கான இப்போதைக்கு லீக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கோம்னா அவங்க நியூ மேக்புக் ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ண போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு லீக். ஓகேவா, ஏன்னா அதுவும் இல்லாம இந்த ஸ்பெசிபிக் ஈவெண்ட பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இதுல கண்டிப்பா வந்து இவங்க ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டு வர போறாங்க, ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஈவெண்ட் இதுல நடக்க போகுது. ஏன்னா வந்து இவங்க எப்பவுமே வந்து எப்படி இவங்க ஈவெண்ட் ரன் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒரு இயர் வந்து சாஃப்ட்வேர்க்காக ஈவெண்ட் வந்து நடத்துறாங்க, இன்னொரு இயர் வந்து ஹார்ட்வேர், அடுத்த இயர் சாஃப்ட்வேர், அடுத்த இயர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு எதுல இருக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதோ ஒரு இன்னோவேஷன் வந்து ஹார்ட்வேர் பேசிஸ்ல கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஓகேவா, அது எப்ப June 7th வந்து இந்த ஈவெண்ட் நடக்க போகுது, நாம அந்த ஈவெண்ட் டைம்ல வந்து நாம இதை பத்தி நல்லா டீட்டெயிலிங்கா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்னாப் டிராகன் வந்து தன்னோட லேப்டாப்காக 8 nanometer ஒரு சிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா லேப்டாப் பேசிஸ்ல வந்து குரோம்புக்கா இருக்கணும், இல்ல சின்ன விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்குதுல்ல விண்டோஸ்ல வந்து மினிமம் பட்ஜெட்குள்ள லோ இன் சிஸ்டம் பேஸ் பண்ணி அந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து இந்த ஸ்னாப் டிராகனுக்கான ப்ரொசஸர் பேஸ் பண்ணி நிறைய டிவைசஸ் வந்து லீக் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து நிறைய எஜுகேஷனல் பர்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சொல்லுது. ஓகேவா, இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கான டெக் நியூஸஸ் மட்டும் சொல்றேன், ஏன்னா இது ஓரளவுக்கு வந்து எனக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, நானும் ட்ரை பண்றேன் தினமும் வந்து இந்த மாதிரி டெக் நியூஸும் வந்து ஓரளவுக்கு கொண்டுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா, தேங்க்யூ கைஸ், நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல அப்படின்னு பார்க்கலாம். பாய்.